இந்தியன் டூ பட விவகாரத்தில் லைகா நிறுவனம் மற்றும் சங்கர் இடையே தீர்வு காண ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை மத்தியஸ்தராக நியமித்து ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது லைகா நிறுவனம் தயாரிப்பில் உலக நாயகன் கமலஹாசன் காஜல் அகர்வால் சித்தார்த் உட்பட பலர் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ திரைப்படம் உருவாகி வருகிறது கொரோனா ஊரடங்கு படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்து உள்ளிட்ட காரணங்களால் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஒரு வருடத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியன் டூ பட விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் மத்தியஸ்தரை நியமித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹைதராபாத் ஐகோர்ட்டிலும் ஷங்கருக்கு எதிராக லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது அங்கேயும் ஷங்கருக்கு தடை விதிக்க கோரியது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஷங்கருக்கு எதிராக தடை விதிக்க மறுத்த லைகா நிறுவனத்தின் கோரிக்கையை நிராகரித்தது இந்த வழக்கின் விசாரணை மற்றொரு திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்வு காண ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆர் பானுமதியை மத்தியஸ்தராக நியமித்து தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம் இதனால் இந்தியன் டூ திரைப்பட விவகாரம் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியன் படக்குழு மட்டுமின்றி இந்த வழக்கின் தீர்ப்பிற்காக விக்ரம் திரைப்பட குழுவினரும் கொண்டிருக்கின்றனர் இந்தியன் டூ படத்தை உடனே தொடங்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தால் கமல் உடனடியாக திகதிகள் கொடுத்தாக வேண்டும் என்பதால் நீதிமன்ற தீர்ப்பை முன்வைத்து விக்ரம் படப்பிடிப்பை தொடங்கலாம் என காத்திருக்கின்றனர்